நீட் விலக்கு மசோதா தொடர்பாக ஆளுநரை சந்தித்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். நீட் விலக்கு மசோதா தொடர்பான அந்த மசோதாவை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவாதத்தையோ கால வரையறையோ ஆளுநர் தங்களிடம் கூறவில்லை என்று தெரிவித்த அவர்கள் ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது என்றும் அது மட்டுமின்றி ஆளுநர் மாளிகையில் நடைபெற இருக்கக்கூடிய விழாவையும் தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது அதில் முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டார் என்றும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் விலக்கு மசோதா 208 நாட்களாக ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது வேதனை தருகிறது என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார். நீட் மட்டுமின்றி கூட்டுறவு சங்க திருத்த மசோதா உட்பட 11 மசோதாக்கள் கிடப்பில் இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பதாக அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆளுநர் மாளிகையில் நடக்கும் விழாவையும் தமிழ்நாடு அரசு புறக்கணிக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு முதன்மை செய்தி ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவை போல ஒரு முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே உரசல் என்பது சில மாதங்களாகவே இருந்து வந்த சூழ்நிலையில் இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்க முடிவு என்பது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் மேற்கு வங்கத்தில், மகாராஷ்டிராவில், டெல்லியில், தெலுங்கானாவில், கேரளத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களுக்கும் இடையே மோதல் என்பதும் கருத்து வேறுபாடுகள் பொதுவெளியில் இருப்பதும் என்பதுமாக இருந்து வந்தது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்த பிறகு கடந்த 11 மாதங்களாக இந்த பிரச்சனை என்பது பொதுவெளியில் பெரிதாக வெடிக்கவில்லை. இப்போது ஒரு கொதிநிலையின் தொடக்கத்தை இது சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பல்வேறு பிரச்சனைகளிலே இரு அமைப்புகளுக்குமான கருத்து வேறுபாடு, தமிழக ஆளுநர் பி என் ரவி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா, அதற்கு முடிவெடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு, இறுதி முடிவு எடுக்க வேண்டியது குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்காமல் தாமதம் செய்து நீண்ட காலம் கிடப்பில் போட்டுவிட்டு தமிழக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பியிருந்தார். ஒரு வாரத்தில் அந்த மசோதா எந்த திருத்தமும் இல்லாமல் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகு அந்த மசோதாவை டெல்லிக்கு அனுப்புங்கள் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் திரு ரவி அவர்களை நேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டார். அப்போது ஆளுநர் அனுப்பிவிடுவதாக உறுதியளித்ததாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகும் அனுப்பி வைக்காத ஒரு நிலையில் இன்றைக்கு ஒரு பெரும் விழா கிண்டி ராஜ்பவனில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1000 பேர் வரையிலும் அந்த தேநீர் விருந்தில் பங்கேற்க இருக்கக்கூடியதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்களிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தன்னாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள், அரசு பணியாளர் தேர்வாணையம், ரிசர்வ் வங்கி, சிஏஜி, மத்திய அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள், ஊடகங்களினுடைய ஆசிரியர்கள் என பலதரப்பட்ட அமைப்பினருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கு, தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. இன்று மாலை தேநீர் விருந்து வழங்கப்படுவதாக. அண்மை காலமாக ஆளுநரின் போக்கு என்பது தமிழக அரசோடு மோதல் போக்கை கடைபிடித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருந்தன. நேற்று 2 தினங்களாக வேறொரு செய்தியும் கூட வந்தது. எம்ஜிஆர் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு சுகாதாரத்துறையினுடைய செயலாளராக, உள்துறை செயலாளராக பணியாற்றிய திரு பூர்ணலிங்கம் அவர்கள் தலைமையில் ஒரு தேர்வு குழுவை அமைத்து அந்த குழுவினர் 3 பெயர்களை ஆளுநருக்கு பரிசீலனைக்கு தந்திருந்தார்கள். அந்த 3 பெயர்களையும் நிராகரித்துவிட்டு ஏற்கனவே பதவியிலிருந்து அவர் பதவி காலாவதியான நிலையில் துணைவேந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் சுதா சேஷையினுடைய பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டு காலத்துக்கு நீட்டிக்கப் போவதாக ஆளுநர் அறிவித்திருந்தார். இது தமிழக அரசு அமைத்த ஒரு தெரிவு குழுவின் முடிவை ஆளுநர் நிராகரித்து ஒருவருக்கு பதவிக்காலத்தை நீட்டியிருந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது.
எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தொடர்ச்சியாக ஆளுநர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் இப்போது இந்த மோதல் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. முதல் முறையாக மிக வெளிப்படையாக இந்த நிகழ்வு என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நீட் விளக்கு மசோதாவை அனுப்பவில்லை, கூட்டுறவு சங்கங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை தொடர்பான ஒரு மசோதாவும் கிடப்பில் இருக்கிறது. இதுபோல நிர்வாகம் சார்ந்த 11 சட்ட மசோதாக்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்கிற ஒரு கேள்வி இருந்து வந்தது. குறிப்பாக தமிழக அரசு ஒரு மோதல் போக்கை தவிர்க்கும் வகையில் மீண்டும் முதலமைச்சரும் ஆளுநரை நேரில் சந்தித்து வற்புறுத்தக்கூடிய, நேரில் வலியுறுத்தக்கூடிய ஒரு தன்மை அண்மை காலமாக இருந்து வந்தது. அந்த முறைகளுக்கு, அந்த முயற்சிகளுக்கு ஆளுநர் தரப்பிலிருந்து ஒரு இணக்கமான ஒரு சூழல், ஒரு ரெசிப்ரோக்கல் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் இந்த விழாவில் பங்கேற்பாரா? நேற்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதில் பங்கேற்க மாட்டோம் என்று அறிவித்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் சட்டமன்றத்தினுடைய மரபுகளை, மாண்புகளை, அதில் மக்கள் பிரதிநிதிகள் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத ஒரு சூழ்நிலை என்பது தமிழக மக்களை அவமதிக்கக்கூடிய ஒன்று. ஆளுநர் ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்த விரும்புகிறார் என்று குற்றம் சாட்டி அந்த விருந்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று அறிவித்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் பங்கேற்பாரா, தமிழக அமைச்சர்கள் பங்கேற்பார்களா என்கிற வினா எழுந்திருந்தது. இதில் 2 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்களும், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களும் ஆளுநரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக உரையாடிவிட்டு இதில் பங்கேற்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம், இதில் பங்கேற்க மாட்டோம் என்று ஆளுநரிடத்திலேயே தெரிவித்துவிட்டு வந்து ராஜ்பவனில் அந்த பேட்டியை தந்திருக்கிறார்கள். ஒரு அரசாங்கத்தில் தமிழக அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும், ஆளுநருக்கும் இடையே உரசல் என்பது ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனத்தில் அவர்களது செயல்பாட்டில் உயர்கல்வித்துறையினுடைய ஆலோசனையை மீறி சில துணைவேந்தர்கள் செயல்படுவதாக புகார்கள் எழுந்தது. ஆளுநர், தமிழக அரசு ஒரு கல்விக் கொள்கையை வைத்திருந்தாலும் ஆளுநர் திரு ரவி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுங்கள் என்று துணைவேந்தர்களுக்கு உத்தரவிட்டிருந்த ஒரு சூழலும் இருந்தது. இந்த உரசல் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான முதலமைச்சர் பங்கேற்கவில்லை என்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இது தமிழ்நாட்டில் ஆளுநர் மாளிகைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குமான மோதல் என்பது நீண்ட காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களது ஆட்சி காலத்தில் 2 முறை அப்படியான ஒரு சூழல் இருந்தது. ஒரு முறை சென்னாரெட்டி அவர்களோடு அவருக்கு ஒரு முரண் இருந்தது. அதற்கு அடுத்து ஒரு காலகட்டத்தில் ஆளுநராக யாரை நியமிப்பது என்பது தொடர்பாக காங்கிரஸ் அரசு டெல்லியில் நடந்து வந்த நேரத்தில் ஒரு சிக்கல் எழுந்தது. இப்போது ஒரு நெடுங்காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்குமான ஒரு உரசல், மோதல் என்கிற அரசியல் ஒரு புதிய நிலையை எட்டியிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஆட்சி அமைந்த பிறகு பொதுவெளியில் நடக்கக்கூடிய ஒன்று. ஆளுநர் என்பவர் ஒன்றிய அரசாங்கத்தின் பிரதிநிதி. பாஜக தலைமையிலான ஒன்றிய அரசாங்கத்தை, திரு நரேந்திர மோடி அவர்களது அரசாங்கத்தை, திமுக அரசு அரசியல் ரீதியாக அவர்களது கட்சியையும் ஆட்சியையும் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஆட்சியின் கொள்கைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். கடந்த காலத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு கூட இப்போது பஞ்சாப் ஆளுநராக இருக்கக்கூடிய பன்வாரிலால் அவர் ஆட்சியில் இருந்த நேரத்தில், அவர் ஆளுநராக இருந்த நேரத்தில் ஒரு மோதல் போக்கு என்பது இல்லாமல் இருந்தது. திரு ரவி அவர்கள் பதவி ஏற்ற பிறகு இந்த நிலை என்பது உருவாகியிருக்கிறது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பேசும்போது கூட மும்மொழிக் கொள்கையை ஏற்க வேண்டும் என்ற ஒரு கருத்துப்பட அவர் பேச, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருமொழிக் கொள்கையைத்தான் தமிழ்நாடு கடைபிடிக்கும் என்று பேசக்கூடிய ஒரு நிலைமையும் இருந்தது. தமிழக அரசியல் களம் என்பது இதன் வழியாக சூடுபிடித்திருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான கட்டத்தை எட்டியிருக்கிறது தமிழ்குமரன். சட்டமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில் ஆளுநர் செயல்படுகிறார் அப்படின்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளுநர் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில்
ஆளுநர் வழங்கக்கூடிய அந்த தேநீர் விருந்து மற்றும் ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய அந்த விழாவையும் அரசு புறக்கணித்திருக்கிறது. இது ஆளுநருக்கு இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு கூடுதல் அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆளுநர் இந்த எல்லாம் எதிர்பார்க்காமல் செயல்பட்டிருக்க மாட்டார். நிச்சயமாக தமிழக அரசாங்கத்திடமிருந்து இதற்கு எதிர்வினை இருக்கும் என்று தெரியும். அங்கு மேற்கு வங்கத்தில் மகாராஷ்டிராவில் இதற்கு ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் இருக்கு. எங்கெல்லாம் பிஜேபி அரசாங்கம் ஆட்சியில் இல்லையோ, எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கிறார்களோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் போட்டி அரசாங்கத்தை நடத்துவது என்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளத்தில் அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களுக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் அவர்களுக்கும் அங்கு தொடர்ந்து பிரச்சனை என்பது இருந்து வந்து கொண்டிருந்தது. மேற்கு வங்கத்தில் வெளிப்படையாகவே ஆளுநரை அரசியல் இதுவரை இல்லாத அளவுக்காக அந்த அரசியல் என்பது தரம் தாழ்ந்து ஆளுநர் அரசாங்கத்தை விமர்சிப்பதும், அரசாங்கம் மிக வெளிப்படையாக ஆளுநரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கடுமையாக பொதுவெளியில் விமர்சிப்பதுமான ஒரு போக்கு இருந்து வந்தது. அதேபோல் மகாராஷ்டிராவிலும் கூட ஆளுநர் கோஷியாரிக்கும் சிவசேனையினுடைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அவர்களுக்கும் இடையே கடுமையான பிரச்சனை இருந்தது. கொரோனா காலகட்டத்தில் கோயில்களை எல்லாம் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களை மூடி வைப்பது, பொதுமக்களுக்கு திறந்து விடாமல் கொரோனா பரவலை தடுப்பது என்கிற முடிவை உத்தவ் தாக்கரே அரசு எடுத்த நிலையில் அப்போது இருந்த ஆளுநர் பிஜேபியினுடைய மனு ஒன்றை பெற்றுக்கொண்டு இதுதான் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய மதச்சார்பின்மையா என்று கூட ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். எது மதச்சார்பின்மை, எது மதவாதம் என்றெல்லாம் எங்களுக்கு அரசியல் பாடத்தை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று உத்தவ் தாக்கரே அதற்கு காட்டமான பதிலை சொல்லியிருந்தார். அந்த கட்டத்தை தமிழ்நாடு எட்டவில்லை. ஏற்கனவே அண்மையில் கூட சில நாட்களுக்கு முன்னால் தெலுங்கானாவில் முதலமைச்சர் கேசிஆருக்கும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடும் உரசலும் இருந்து வந்தது. ஆளுநர்கள் எல்லை மீறுகிறார்கள். தங்கள் சித்தாந்தத்துக்கு உட்பட்ட வகையில் தங்கள் இந்துத்துவ கொள்கைக்கு துணை கொண்டு அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்ற புகார் தொடர்ந்து எழுந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்படி இந்த மோதல் என்பது வெடித்திருக்கிறது. மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் துணைவேந்தராக ஒருவர் இருக்கக்கூடிய நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பொறுப்பிலிருந்து ஆளுநரை நீக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அங்கு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்படக்கூடிய அளவுக்கு அங்கு அரசியல் மோதல் என்பது உச்சத்தை எட்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அந்த மோதல் என்பது அரசல் புரசலாக இருந்த அந்த மோதல் என்பது இப்போது ஒரு உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஆளுநருக்கு இதன் வழியாக அழுத்தம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது. ஆளுநர் ஒரு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல என்றாலும் ஒரு அரசியல் கட்சியால் மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசியல் கட்சியால் நியமிக்கப்படக்கூடிய ஒருவர், அவருடைய செயல்பாடு என்பது இப்போது இருக்கக்கூடிய அரசோடு இணங்கி போவதாக இல்லாமல் ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒன்றாக, ஆளுநர் மாளிகை என்பது ஒரு தடங்கள் ஏற்படுத்தக்கூடிய மன்றமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய, ஆளும் தரப்பின் கூட்டணி கட்சிகள் விமர்சிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் இன்னமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் ஆளுநர் மாளிகை என்பது டெல்லி சொல்லக்கூடியதை, உள்துறை அமைச்சர் சொல்லக்கூடியதை செயல்படுத்தக்கூடிய ஒன்று. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுவிக்க வேண்டும் என்கிற அந்த மசோதாவும் அந்த சட்ட தீர்மானமும் அமைச்சரவையின் தீர்மானமும் அங்கேதான் கிடப்பிலே இருக்கிறது. எனவே இது ஒரு அரசியல் மோதல். தமிழக அரசும் கூட இந்த மோதலுக்கு தன்னை மகாராஷ்டிராவை பார்த்து, மேற்கு வங்கத்தை பார்த்து தன்னை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய இந்த டெம்ப்ளேட் என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறது. இது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் என்பதால் இந்த மோதல் என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இதில் இன்று மாலை நடக்கக்கூடிய விழாவிலே பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கக்கூடும். மற்ற எதிர்க்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பங்கேற்காது. பொதுவாக ஆளுநர்கள் சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாட்டில் இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர்கள் ஒரு அரசியல் சட்டத்தினுடைய கஸ்டோடியன் என்கிற ஒரு அளவில் தங்களுடைய வரம்புகளை அறிந்து பொதுவாக அன்றாட அரசியலில் ஆளும் கட்சியோடு ஒரு வெளிப்படையான மோதல் போக்கில் ஈடுபட மாட்டார்கள். இந்த நிலை என்பது நாகாலாந்தில் துணைநிலை ஆளுநராக, நாகாலாந்து ஆளுநராக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் திரு ரவி அவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த மோதல் போக்கு என்பது இனி வரக்கூடிய காலத்தில் தொடரக்கூடிய நிலையும் இருக்கிறது, அது தீவிரமடையக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஏனென்றால் நீட் விளக்கில் அவர் தன்னளவில்
இந்த முடிவை ஏற்பதாக அதற்கான சூழல்கள் இல்லை. எனவே இந்த மோதல் என்பது வரக்கூடிய நாட்களில் தீவிரம் பரப்புவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ் நன்றி சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நீட் விளக்கு மசோதா தொடர்பாக ஆளுநரை அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் மா சுப்பிரமணியன் ஆகியோர் இன்றைய தினம் சற்று முன்பாக நேரில் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில் நீட் விளக்கு மசோதாவை ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைப்பது தொடர்பாக ஆளுநர் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் அளிக்கவில்லை என்று கூறியிருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். நம்மோடு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசு தரப்புல ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நேற்றைய தினமே நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஆளுநர் வழங்கக்கூடிய தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க சார் முதற்கட்டமா? அதாவது இதிலிருந்து மாண்புமிகு மதிப்புக்குரிய மேதை ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்கிற வேறுபாடுகள் இல்லாமல் தமிழக சட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் விளக்கு மசோதா குறித்து நீண்ட காலம் அவர் தாமதித்து பிறகு திருப்பி அனுப்பி பிறகு மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அது குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் அது தாமதப்படுத்துவது கடும் கண்டனத்திற்குரியது. இத்தகைய சூழலில் அவர் எல்லோருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தேநீர் விருந்து கொடுப்பதற்கு அழைப்பு கொடுத்திருக்கார். நேற்றைய தினமே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை புறக்கணிக்கிறோம், இந்த காரணத்திற்காக புறக்கணிக்கிறோம் என்று புறக்கணித்து விட்டது. இன்றைக்கு அரசும் இத்தகைய நிலையை மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது. இதற்கும் பிறகாவது ஆளுநர் மாநில மக்களுடைய உணர்வை சட்டப்பேரவையுடைய உணர்வை புரிந்து மதித்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சார், இப்போ நீட் விளக்கு மசோதா மட்டுமல்ல 11 மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது நீட் மட்டும் இல்ல, நீங்க சொன்னது மாதிரி 11 மசோதாக்கள் மட்டுமல்ல, ஒட்டு மொத்தமாக அவர் வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவராக ஆளுநர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆளுநருக்கு சம்பளம் கொடுக்கறது தமிழ்நாடு சர்க்கார் தான் கொடுக்குறதுங்கிறது அனைமா எல்லாருக்கும் தெரியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தமிழ்நாட்டு உரிமைகள் நிலைநாட்டப்படுவதில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதில் ஆளுநர் தவறுகிறார். மாறாக ஆளுநர் மாளிகையை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். ஏதோ RSS அலுவலகம் போல அவர் RSS ஆக இருக்கலாம் அல்லது BJP இருக்கலாம், அது வேறு, அவருடைய சொந்த விருப்பத்தை பொறுத்து. ஆனால் ஆளுநர் என்பவர் நடுநிலையாக இருக்க வேண்டாம். ஆனால் அவருடைய செயல்பாடு என்பது ஆளுநர் மாளிகையை பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகமாக அல்லது RSS அலுவலகமாக அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இத்தகைய சூழலில் அவர் வேண்டுமென்றே செய்கின்றார். வேண்டுமென்றே மசோதாக்களை கிடப்பில் போடுவது, அதை உரிய வகைக்கு கையெழுத்திட்டு அதுக்கு அனுமதி வழங்குவது போன்ற காரியங்களை செய்யாமல் வேண்டுமென்றே ஒரு புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்கை அவர் தொடர்ந்து கையாளுகிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட நிலையை நாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அவசியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.